வணக்கம். பர்மிஸ் கிச்சனில் மில்க் பார் சாக்லேட் செய்ய போகிற பார்க்கலாம் வாங்க. இந்த கேஸ் அடுப்பில் கொஞ்சம் கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்குங்க. அது மாதிரி ஒரு பவுல் மாதிரி கிண்ண வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் அரை கப்பு, தேங்காய் ஊற்றிருக்குங்க. சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அரை கப்பு சர்க்கரை போட்டு நல்லா கலக்கலாங்க. வெண்ணெயில் செய்யலாம், டால்டால் செய்யலாம். நான் தேங்காயில் செய்கிறது முன்னாடி கோகோ பவுடர் சாக்லேட் செய்யிருக்கேன், அதில் வந்து வெண்ணெய் போட்டிருக்காங்க. அப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. அரை கப்பு பால் பவுடர் இது போட்டு நல்லா கலக்கலாம். அப்புறம் நல்லா கரைஞ்சிச்சு, இது கொஞ்சம் கரையினா நல்லா கலரிக்கலாம். வெனிலா எசன்ஸ் அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலரிக்கலாம். நல்லா கரைஞ்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுலேருந்து மோல்டு ஊற்றிடலாங்க. நல்லா ஆறிச்சு, நான் மோல்டில் ஊற்றிடுறேன். சாக்லேட் மோல்டு இருக்குது, இதில் ஊற்றிடலாங்க. இது மாதிரி எல்லா மோல்டுலையும் ஊற்றலாங்க. இது மாதிரி மோல்டு ஊற்றி வச்சுங்க. பீசரில் ஒரு மணி நேரம் வச்சு ஊற்றினா கெட்டியாகிடும். பீசர் வச்சு ஒரு மணி நேரம் மட்டும் எடுக்கலாங்க. பீசரில் வச்சுக்கலாங்க. இது பாருங்க, மில்கி பார் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சுங்க. பீசரில் ஒரு மணி நேரமே வச்சுருந்தேன். கீழே அழுத்திட்டு இது மேலே எடுத்தோன்னா வந்துடுங்க. எல்லாரும் மோல்டெல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். சாக்லேட்டு பீசல் ஒரு மணி நேரம் வச்சுருந்தா கெட்டி ஆகிடுச்சுங்க. எடுத்துட்டோம், மில்கி பார் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.